விசை படகுகள் நாட்டு படகுகளில் ஆழ்கடல் வரை சென்று மீன்பிடிக்கும் தொழிலில் மீனவர்கள் ஈடுபடுவதை நாம் அறிவோம். அதேபோல சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள் சென்று பெருவலை விரித்து கூட்டாக கரைக்கு இழுத்து வருவது கரைவலை மீன்பிடித்தலாகும். இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். கரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார், கரைமேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தார் என்ற பாடலுக்கு கரையாதோர் யாரும் இருக்க முடியாது. அத்தனை பாடுகளை கொண்டது மீனவர்களின் அன்றாட வாழ்வு. முத்துக்கு பெயர் போன தூத்துக்குடியில் முக்கிய தொழிலாக விளங்குவது மீன்பிடி தொழில். இதில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு, தங்கு கடல் மீன்பிடிப்பு, கரைவலை மீன்பிடிப்பு என பல வகை உண்டு. கரைவலை மீன்பிடித்தல் என்பது 2 படகுகளில் கரையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று வலையை சுற்றி விரிப்பார்கள். பின்பு 40 பேர் முதல் 50 பேர் கொண்ட குழுவினர் வலையின் 2 ஓரங்களையும் கரையிலிருந்து வெளியே இழுப்பார்கள். வலையில் சிக்கிய மீன்களை மீனவர்கள் தங்களுக்குள் பிரித்துக் கொள்வார்கள். கரைவலை மீன்பிடிப்பு காற்று வீசுவதற்கு ஏற்ப 1-2 மாதங்கள் மட்டுமே நடைபெறும். பாரம்பரிய முறையில் கரைவலை வளைக்கும். இந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் தூத்துக்குள்ள இப்போதான் முத முறையாக வளைக்கும். மீன் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பறத்துக்கு 20 பேர் இழுப்பாங்க. நான் இடுப்பில் 4 கட்டி இழுப்பாங்க. 3 மணி நேரம் இழுப்படும் இந்த வலை. இப்போ வலையை போட்டு வந்திருக்கோம், நீங்கள் எடுத்துருப்பீங்க, வீடியோ பார்த்தீங்க. மீன் வருங்கிற நம்பிக்கையில் ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ இழுக்கும். இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட 1-2 மாதம் நடக்கும். 2 படவலை வலை ஏற்றி கொண்டு போய் கடலில் இலக்கி சுற்றிட்டு வந்து அவங்களுக்கு 2 பக்கம் கரவலை 2 பக்கம் ஆள் வச்சு கரவலை இழுத்து அந்த மீனை சேல்ஸ் பண்ணுவோம். அது கேரளாவுக்கு தான் அதை வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அந்த மீனை வந்து பேத்தலை மீன், சூட மீன், எந்த மீன் வருதா கலப்படமாக, எந்த மீன் வருதா இந்த மீன் சொல்ல முடியாது. அந்த மீனை வந்து கலப்படமாக உங்களுக்கு ஐஸ் அடித்து கேரளாவுக்கு தான் இது பண்ணுவோம். தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்கரை பகுதியில் கயிறு கட்டி வலையை இழுக்கும் போது மிகவும் கடினமாக இருப்பதால் களைப்பு தெரியாமல் இருக்க ஏலேலோ வலை ஏலேலோ கரைவலை என்ற பாடலை மீனவர்கள் பாடுகிறார்கள். முந்தலால பொங்க வச்சா மூத்தவளால கூப்பிடுங்க. கடந்த டிசம்பர் மாதம் கனமழைக்கு பிறகு தற்போதுதான் மீனவர்கள் கரைவலை மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாலை 5 மணிக்கு கடலில் செலுத்திய வலையை இரவு 11 மணிக்கு இழுத்து முடித்தனர். இதில் மீனவர்களுக்கு 1.5 டன் முதல் 2 டன் வரை பேச்சாலை, சூடை, சிறிய வகை பாறை மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். போதுமான மீன்கள் கிடைத்தால் கேரளாவுக்கு விற்பனைக்கு அனுப்புவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கரவளை தான் எங்களுக்கு உயிரை வாழ வச்சு உயிர் காக்கும். இந்த கப்பல் துறமும் கெட்டதுக்கு முன்னையே இந்த கரவளையை உருவாக்கி எங்கள் தாத்தா போட்ட எல்லாரும் கொண்டு வந்த தொழில் இது. இதை விடக்கூடாதுங்கிறதுக்காக பாரம்பரிய தொழில் இதை கொண்டு வரும். கரைவலை இழுக்கும் கடற்கரையில் விளக்குகள் அமைத்து தர வேண்டும். கரைவலை மீன்பிடித்தலை பாரம்பரிய தொழிலாக அறிவித்து இந்த மீனவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். I came beach and I saw how hardly they are fishing. Look at them, how hardly they are pulling rope, how it's so much hard and no lights here. Any type of help you can do, so please help them. So much no lights here, you can put lights here, and any type of help you can do, help them. How hardly they are doing, everything is here. Fisherman, it's very its job is very tough. How, I can't see them to do, they are how doing. காற்று வீசுவதற்கேற்ப கடல் நீரோட்டத்திற்கு ஏற்ப கரைவலை வீசி வாழ்வோடு கடினமாக போராடி வரும் கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு அரசு போதிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே அப்பகுதியினர் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.